ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு போய் நியூ டெக் தமிழ். நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி நீ வீடியோ பார்க்க போகிறேன்னா, நம்ம யூடியூப் வீடியோஸ் போடும்போது என்ன இம்பார்ட்டண்ட் ஒரு வீடியோக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் தம்ப்நெயில் தான். ஸோ அப்படிப்பட்ட தம்ப்நெயிலை எப்படி அட்ராக்டிவாக பண்ண போகிறோம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஆப் வச்சு எப்படி ஒரு கேட்சியான சூப்பரான தம்ப்நெயில் எப்படி பண்ணணும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண, அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட வீடியோஸ் எல்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்மளோட கேட்சியான ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிட்டோம்னா வியூவர்ஸ்க்கு அது பிடிச்சி போய் அவங்க அந்த கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வியூஸும் கூடும், அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மறக்காமல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ எல்லா எடிட்டர்ஸ்க்கும் இந்த ஆப்பை தெரியும். ஸோ அதனால் நான் லிங்க் ஒன்று கொடுக்குற வேண்டிய தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க நியூ டெக்ஸ்ட். இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் மேலே ஒரு டிலீட் சிம்பிள் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 dots கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் சைஸ் நாஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்போர்ட் இமேஜ் கீழே. அண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு கொடுத்துருங்க. இமேஜ் சைஸ் எதுக்குன்னா நீங்கள் யூடியூப் தம்ப்நெயிலாக்கும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் அதுனா 1280x720 இதாகும் யூடியூப் தம்ப்நெயில் சைஸ். ஸோ மறக்காமல் இதை நீங்கள் போட்டால் தான் யூடியூப்க்கு சைஸு ரேஷியோ கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கலர், உங்கள் பேக்ரவுண்ட் கலர். ஸோ என்ன கலர் வேணும் உங்களுக்கு போட முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் போடலாம். அது மட்டும் இல்லாமல் கிரேடியன், நான் எங்கள் என் வீடியோஸ்கில் நான் கிரேடியன் செஞ்சு போடுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கிரேடியன் செய்வீங்கன்னா உங்களால் செய்ய முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் வேணும்னா ட்ரான்ஸ்பரண்ட் போடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இம்போர்ட் இமேஜ், உங்களை இமேஜ் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த இமேஜ் எப்படி ஆட் பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்கிளை திங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இது நீங்கள் ரோல் பண்ணணும். அண்ட் பிஎன்ஜியை வச்சால் மட்டும்தான் இப்படி பேக்ரவுண்ட் உங்களோட கலர் சைஸில் வரும், இல்லைனா அது வந்து பிஎன்ஜியாக வராது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சைடில் வைக்கலாம், நான் ரைட் சைடில் வைக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா top 10 WhatsApp tricks. ஸோ சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ top 10 WhatsApp tricks, அந்த ட்ரிக்ஸில் ஏதோ ஒரு ட்ரிக் சும்மா சூப்பராக இருக்கும், ஒரு அட்ராக்டிவாக ட்ரிக்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் மெயின் கேப்ஷனாக போட்ட பிறகு மெயின் கண்டனை போடணும். ஸோ அதுக்கு எப்படி நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஏசிம்பிள் எதுக்குன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது தான் ஏசிம்பிள். அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நியூ டெக்ஸ்ட்னு ஒரு டேப் ஓப்பனாக இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாட்ஸ்அப் ட்ரிக் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நியூ வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் நீங்கள் வேணும்னா தமிழில் டைப் பண்ணலாம், யாருக்குமே தெரியாத வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ், சீக்ரெட் ட்ரிக்ஸ், சீக்ரெட் ட்ரிக்ஸ்ன்னு டைப் பண்ணலாம். அது வந்து ஜஸ்ட் கேப்ஷன் தான். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா top 10 WhatsApp tricks. ஸோ அப்படி போடுறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மாற்ற முடியும். பேக்ரவுண்ட் எதுக்குன்னா இப்போ நாம் கொடுத்துருக்க இமேஜ் பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலர், ஆனால் இதை எப்படி நாம் மாற்றணும்னா பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக், எல்லோ, என்ன வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச சை கலராக மாற்றிங்களா. அண்ட் பேக்ரவுண்டோட எட்ஜஸ் லெஃப்ட் பேடிங் ரைட் பேடிங் எல்லாம் கூட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கர்வாக மாற்ற முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியும் பண்ண முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ட்ரிக்ஸ் எழுதி இருக்காது, சாதா ஒரு ஃபாண்டில் தான் இருக்குது. அந்த ஃபாண்டை எப்படி மாற்றணும்னா ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டிஃபால்ட்டாகவே இருக்க ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதை விட்டுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி சூப்பரான ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது கேப்சர்னு ஒரு ஃபாண்ட் தான். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம் இந்த இமேஜுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலோட லோகோ, லோகோ இம்பார்ட்டன்ட், ஒரு தம்ப்நெயிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்க் என்னென்ன பார்த்தீங்கன்னா லோகோ. ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மேனை திங்க் பண்ணி மேனை எப்படி இம்போர்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்கள் லோகோ இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடுக்கணும். என்னோடய சேனல் லோகோ வந்து நியூ டெக் தமிழ். ஸோ அதை எடுத்து நாம் வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா சைஸை குறைச்சி கொடுக்க,
ஸோ இதே மாதிரி இல்லாமல் யூடியூப்பில் கொஞ்சம் பெருசாக தான் காட்டும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இவ்வளோ போதும் லோகோ சைஸ். ஸோ நிறைய இடந்திருந்தால் நீங்கள் தாராளமாக வைக்கலாம், ஆனால் எனக்கு இவ்வளோ போதும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கண்டென்ட் என்ன டைட்டில், இந்த வீடியோட டைட்டில் தான் போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா டாப் 10 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ். இது நம்ம அலைன்மெண்ட் பண்ணி அந்த ஃபோன்ஸ் மாற்றி. ஸோ உங்களுக்கு வேணும்னா இதையும் நீங்கள் பேக்ரவுண்ட் சைஸாக பேக்ரவுண்ட் கலரை மாற்ற முடியும், ஆனால் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. அதுக்கு டாப் 10 கிளிக் பண்ணி உங்களால் மாற்ற முடியும். கலரை கொடுத்து பிளாக். ஸோ ஓகே, பிளாக் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் மாற்றணும். ஃபோன் தான் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி எப்போவுமே நான் கேப்சர் தான் கொடுப்பேன். ஸோ அது கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் அட்டகாசமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த தம்ப்நெயிலுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் தரும். மற்றவங்க யூஸ் பண்ணுற மாதிரி சாதா ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் தம்ப்நெயில் கொஞ்சம் அழகு இருக்காது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். ஸோ மறக்காமல் எப்போவுமே டவுன்லோட் பண்ண ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கலர் மாற்றுவோம், பிளாக் கலர். ஓகே, அண்ட் இன் தமிழோட கலர் இன் மட்டும் ஒரு கலர் கொடுத்து தமிழ் வேறு கலர் கொடுப்போம். தமிழ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா அதை அப்படி தான் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் இங்கே கொடுத்து ஸ்ட்ரிக்ஸ் கீழே கொடுத்து சப்னா 4 லைன் ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அலைன் பண்ணால் இப்போ ரஃப்பாக தான் கொடுத்துருக்கேன். அப்படி பண்ணணும்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு டைம் போட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு தமிழ் க்ரியேட் பண்ணுறீங்க, அவ்வளோக்கு அது நல்லா இருக்கும். ஸோ இது நான் சும்மா தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா எக்ஸாம்பிளுக்கே வீடியோஸ் தமிழில் எடுத்து பாருங்கள். ஸோ அது எப்படி இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து உங்களால் எமோஜி ஆட் பண்ண முடியும். எமோஜிஸ் ஃப்ரீ எமோஜிஸ் தான், நீங்கள் ஒரு கீபோர்டில் எடுத்து போடணும். இப்படி எல்லாம் டிக்ஸ் இருக்கான்னு. ஸோ அப்படி ஜஸ்ட் திங்க் பண்ணுற மாதிரி ஒரு எமோஜி. ஸோ கூலாக இருக்கும். ஸோ இதை நான் ரஃபாக தான் கொடுத்துருக்கேன். உங்களால் இன்னும் எடிட் பண்ண முடிஞ்சா எடிட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு பேக்ரவுண்ட், இந்த இமேஜ் பேக்ரவுண்ட் கலர் மாற்ற முடியும். ஸோ அதை மாற்ற முடியும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லா ஆப்ஷன்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா பிளர் ரேடியஸ். ஸோ அந்த மேனுக்கு எல்லா அரவுண்டும் கொஞ்சம் பிளாக் கலரில் காணும். ஸோ ப்ளூ ரெட். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் மாற்ற முடியும். ஸோ இதாங்க, இப்படி தான் எடிட் பண்ண முடியும். ஸோ அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு சிம் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் இமேஜ் ஆர் ப்ராஜெக்ட் நான் சேவ் இமேஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த குவாலிட்டியில் வேணும், இல்லை ஜேபிஜி வேணுமா பிஎன்ஜி வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு பிஎன்ஜி ஃபோட்டோனா அது பிஎன்ஜி எடுங்க, அதனால் ஜேபிஜினா ஜஸ்ட் ஜேபிஜி போதும் ஒரு தம்ப்நெயில் ஃபோட்டோக்கு. அண்ட் கஸ்டம் டைமென்ஷன்ஸ் கஸ்டமில் இருந்தால் நீங்கள் அல்ட்ரா வைங்க, கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் சேவ் டு கலர் கொடுத்துட்டிங்கன்னா அது கேலரி சேவ் ஆகிடும். இவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பீஸ் அவுட், ஸ்டே சேஃப்.